ஃபர்ஸ்ட் வெல்கம் டு அவர் ஷோ நட்சத்திர நேரம். ஸோ இன்றைக்கி நம்ம நட்சத்திர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்ஜியஸ் அண்ட் வெரி டேலண்டட் ஹீரோயினாக தான் இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உறுதிக்கோள் மூவியில் தான் டெபியூ ஹீரோனா இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதை தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது வீராபுரம் 220 இந்த மூவி மூலமாக நம்மளுடைய ஆடியன்ஸ் மத்தியில் பெரிய இடம் பிடிக்க போகிறாங்க. நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணி அவங்க பக்கம் இருக்க போகிறாங்க. ஸோ நோ ஃபர்தர் டிலே, வாங்க அவங்களை மீட் பண்ணலாம். வணக்கம் மேகனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ வீராபுரம் இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள், இந்த படத்தில் உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கள். வீராபுரம் வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. இது வரைக்கும் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மணல் திருட்டல் நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த கான்செப்டை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த மூவி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னோடய கேரக்டர் இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் காமிச்சிருக்காரு டைரக்டர் செந்தில் சார். அதாவது ஒரு மூவியில் வந்து ஒரு கேரக்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கேரக்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் எனக்கு அப்படி கிடையாது, நிறைய வேரியேஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் இதில். ஒரு க்யூட்னஸாக இருக்கட்டும், ஒரு எமோஷ்னல், அப்புறம் ஒரு லவ், எல்லாமே வந்து எல்லாம் கலந்து வந்து என்கிட்ட வேலை வாங்கியிருக்காரு செந்தில்குமார் சார். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் மகேஷ் வந்து ரொம்பவே ஆசம். சச் அ நைஸ் கேரக்டர் மகேஷ். ரொம்ப சப்போர்ட்டிங்காக, ரொம்ப இதுவாக, ரொம்ப கேரிங்காக இருப்பார் எப்போவுமே மஹி பார்த்தீங்கன்னா. பட் எங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன் வந்து அவ்வளோவா செட், ஐ மீன் எப்படி சொல்கிறது, ரொம்ப காம்பினேஷன் சீன்ஸ் கிடையாது எங்களுக்கு. ஸோ பேசுகிறது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கம்மி, பட் பேசுனாருன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பார் மஹி. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு மகேஷ்க்கும் ரொம்பவே தேங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படம் வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி வந்து உறுதிக்குள், கோலிஸோட ஹீரோ கிஷோரோட பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மூவி வீடியோஸ் அண்ட் அந்த மூவி பார்த்து டைரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு இந்த மூவியில். ஸோ அந்த க்யூட்னஸ், அந்த ஸ்கூல், அதில் வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருப்பேன், அந்த ஸ்கூல் போர்ஷன் அந்துன்றதுனால கொஞ்சம் சைல்டிஷாக இருப்பேன். ஸோ அந்த க்யூட்னஸ்க்காக வந்து டைரக்டர்ஸை வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்காரு என்ன இதில். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான கேரக்டர் அப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டருக்காக எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? பர்டிகுலராக எதுவும் பண்ணது ஒன்றும் கிடையாது. பிகாஸ் லைவாக வந்து சம்டைம்ஸ் என்னோடய கேரக்டர் வீட்டில் அப்படி தான் ரொம்ப நாட்டியாக இருப்பேன். சம்டைம்ஸ் கோவம் வந்துச்சுன்னா ரொம்ப கோவப்படுவேன். பிரதர் கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். என் உள்ள இருக்கிற க்யூட்னஸ் வந்து டைரக்டர்ஸை வெளியப்படுத்திருக்காரு, அவ்வளோதான். ஸோ இந்த படத்தோடைய ஹீரோ அங்காடி தெடு மகேஷ் அவர்கள். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்து ரொம்ப மும்முரமாக நடிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த ஹீரோவை பற்றி சொல்லுங்கள். மஹி, அங்காடி தெரு மகேஷ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு இந்த மூவியில். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல். பிகாஸ் அந்த நிறைய பேர் வந்து ஒரு ஆட்டிடியூட் பர்சன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. பட் ஒர்க்கிங் வித் மகேஷ் வந்து, மகேஷ் கூட எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, பட் ரொம்ப ஜாயலாக இருப்பார் ஷார்ட்டாக வந்துட்டாருன்னா. சம்டைம்ஸ் வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கும்போது நல்லா ஜாலியாக பேசுவார், நல்லா ஜாலியாக அப்படியே வீட்டில் எப்படி இருப்பார் ஒரு பர்சன், ஒரு பிரதராக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கட்டும் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வந்துட்டு அவர் ரொம்ப ஜாலியாக நாட்டியாக இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள். இதில் எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா போகல. எனக்கு மதர் கேரக்டர் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க, பட் எனக்கு அவங்க வந்துட்டு இது வரைக்கும், இது வந்து மேபி எனக்கு செகண்ட் மூவின் தான் நினைக்கிறேன் அவங்க பண்ணியிருக்கிறது. எனக்கு மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, பட் சம் எல்லாம் வந்து நியூவாக பண்ணியிருக்காங்க. இதில் வில்லன் வந்து சதீஷ் சார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து செம ஜோயல் டைப்பு. ஒரு வில்லன்றது வந்து ஃப்ரேம்குள்ளே வந்துட்டு அந்த வில்லனிசம் காட்டுவார், அவுட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார், ரொம்ப ஜாலாக இருப்பார். அதாவது சின்ன பசங்க கூட விளாண்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கேரிங்காக நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஸோ ஒர்க்கிங் வித் தெம், எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறதுல வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இசை அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் பற்றி சொல்லுங்கள். மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அதாவது எப்படின்னா எனக்கு நான் பண்ண மூவிஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாத்துலேயும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நிறைய டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்காரு. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச சாங் வந்துட்டு ஒரு சோலோ சாங் ஒன்று இருக்குது, என்ன ஒரு பிரேத்தா சாங் மாதிரி ஒன்று சாங் இருக்குது. அதாவது ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகி பாடுற ஒரு சாங் இருக்குது. ஸோ அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்கு. நான் ஆக்சுவலாக மெலோடிஸ் வந்து அதிகமாக லைக் பண்ண மாட்டேன்,
பட் இந்த மூவியில் வந்து அந்த மெலோடி சாங் கேட்டதுமே மெலோடிஸ்னா இவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி பெஸ்ட்டாக ஒரு மியூசிக் கொடுத்த மியூசிக் டைரக்டர் சாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ஸோ இந்த படத்தில் உங்களை அட்ராக் பண்ண விஷயம் என்ன? ஃபைட்டாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், டைரக்டர் சார் வந்து அந்த வேலை வாங்குற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னா இப்படி இருந்தால் போதும், இது மட்டும் போதும், அது மட்டும் போதும் அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. பட் டைரக்டர் சார் வேலை வாங்குறது வந்துட்டு ஒவ்வொரு சின்ன விஷயமாக இருந்தாலும், அது ஒரு சின்ன சிரிக்கிற சீனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அவ்வளோ க்யூட்டாக காமிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சீனே வந்து நான் நிறைய ஒரு 10 டேக் கிட்ட போனோம். பிகாஸ் அந்த சீன் வந்து அந்த க்யூட்னஸ் கிடைக்கிறதுக்கே வந்து நிறைய ஒரு ஹாஃப் டே போச்சு அந்த சீனுக்காகவே. அதுக்கப்புறம் அது ஃப்ரேமில் போய் பார்த்தேன் அப்படின்னா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த மாதிரி வந்து வேலை வாங்குறது வந்து டைரக்டர்ஸ் கையிலையோ இல்லை ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்க கார்ப்ரேட் இருந்தால் தான் வந்து டைரக்டர்ஸ் வேலை வாங்க முடியும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஃபைட்டும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா ஃபைட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தை தவிர்த்து வேறு என்னென்ன படங்கள் பேக் டு பேக் நடிச்சிட்ருக்கீங்க? நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தருவேன். ஸ்டோரி வந்து லைக் பண்ணால் தான் ஒரு ஆக்டிங்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்டோரி சூஸ் பண்ணி தான் நான் எடுப்பேன். நான் மட்டுமே இல்லை, என் கூட என் பேரண்ட்ஸும் சேர்ந்து தான் வந்துட்டு ஸ்டோரி வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நிறைய மூவிஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி சூஸ் பண்ணி தான் நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ ஒரு 3 ப்ராஜெக்ட் கிட்டே போயிட்டு தான் இருக்கு எனக்கு. சினிமா இந்த கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே நம்ம வரணும், சினிமாவில் ஒரு ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் தோன்றிருக்கோம்ல, எந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? எந்த விஷயம்னு இல்லை, நான் ஸ்கூல் டைமிங்ஸ் படிக்கும்போது வந்துட்டு இந்த ட்ராமா அப்புறம் டான்ஸு, கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ரொம்ப ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப அட்டன் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது வந்து சினி ஃபீல்டில், சரி ஓகே நம்மளுக்குள்ள, அதாவது என்ன ஸ்கூலில் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது டான்ஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்து என்னோடய பிரின்ஸிபல் சார் வந்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். பிகாஸ் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே டேலண்ட் இருக்கா அப்படின்னு தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி, நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து சினி ஃபீல்டில் வர ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அந்த மூலியமாக வந்து நமக்குள்ளே இருக்கிற டேலண்ட் வெளிப்படுத்தணும் அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் வெளியில். அவ்வளோதான், இதில் பெருசாக வந்துட்டு அவ்வளோ இதுவும் ஒன்றும் இல்லை. எனக்கு வந்து சினி ஃபீல்டுனால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரி ரியலாக ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து நிறைய இதில் வந்து சான்ஸ் வந்திருக்கு, பட் இருந்தாலும் நம்ம தமிழில் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால தான் தமிழ்லையே பண்ணிகிட்ருக்கேன் மூவிஸ் எல்லாமே. ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடல் இருக்கும், நம்மளுக்கு வந்து இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகும் இல்லையா? ஸோ அப்படி உங்களோட ரோல் மாடலையா? பழைய மூவிஸ் அதிகமாக பார்ப்பேன், அதாவது சாவித்ரி, ஜமுனா மேம் அவங்க எல்லாரோடைய மூவிஸ் வந்து அதிகமாக பார்ப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து நான் யாரையும் எந்த ஆர்டிஸ்ட்டையும் வந்து அவங்க மாதிரி பண்ணணும், இவங்களை மாதிரி பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லலை. டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா நான் என்ன மாதிரி தான் நடிப்பேன். ஸோ யாரோட கம்பேரிசன் வேண்டாம் அப்படின்னு தான் வந்து எனக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்கோ அதுதான் வெளிப்படுத்தணும். ஸோ நீங்கள் இவங்கள மாதிரி நடிங்க, அவங்கள மாதிரி நடிங்க அப்படின்னு நான் வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நார்மலாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே கூட சொல்லுவேன் நிறைய தடவை, நான் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுவேன், மேக்னா மேக்னா மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ யார் மாதிரியும் ஆக்ட் பண்ண மாட்டாங்க. பட் அழுகிறது அதெல்லாம் வந்துட்டு நான் சாவித்ரி மேமோட மூவிஸ் எல்லாம் பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிங் எல்லாம் கண்ணுலேயே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் பார்த்துருக்கேன் எல்லாமே இல்லை அவங்க இதுலன்னா. ஸோ அந்த மாதிரி வந்து சாவித்ரி மேம் வந்து எனக்கு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்மளுக்கு நிறைய க்ரெடிட்ஸ் வந்திருக்கும், ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு ஒரு க்ரெடிட்ஸ் வந்திருக்கும். எந்த ஒரு க்ரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக இருந்துச்சு? என்னை முதல்ல பாராட்டினது வந்து நான் சொன்னேனே, ஒரு மூவி ஆடிஷன் போனப்போ அங்கே தான் வந்துட்டு முதல் பாராட்டல் கிடைச்சது வந்து சினி ஃபீல்டில் கிடையாது. எனக்கு முதல்ல பாராட்டல் கிடைச்சது என்னோடய பர்ஃபார்மன்ஸ், என்னோடய ஆக்டிங்க்கு வந்து பாராட்டல் கிடைச்சது வந்து என்னோடய பிரின்சிபல், என்னோடய ஸ்கூல் பிரின்சிபல் தான். அவர் தான் பாராட்டியிருக்காரு அதிகமாக என்னோட. அது வந்து அவர் பாராட்டினதுக்கப்புறம் தான் நம்ம சினி ஃபீல்டில் வரணுன்ற எய்ம் வந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க, நல்ல வருவை, நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாராட்டினது வந்து மூவி பார்த்ததுக்கப்புறம் அம்மா தான், அம்மாவுக்கு அப்புறம் அப்பா, ரெண்டு பேர் தான். அது வந்து ப்ரைஸ்லெஸ், அதாவது எத்தனை ப்ரைஸ் கொடுத்தாலும் வந்து அந்த ஹாப்பினஸை வந்து யார் கையிலேருந்து வாங்க முடியாது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்.
அடிக்க வந்து தான் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டீங்களா இல்லை ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் டான்ஸரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்ஸ் வந்து நான் சினி ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஐம் அ கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ 4.5 இயர் வந்து கிளாசிக்கல் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன் நான். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் அரங்கேற்றம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ டான்ஸுங்கிறது வந்து ஒரு பேஷன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து டான்ஸ். கிளாசிக்கலுக்கு அப்புறம் ரொம்ப லைக் பண்ணி ஆடுறது வந்து ஃபோக், ரொம்ப லைக் பண்ணி ஆடுவேன். ஃபோக்கு நான் வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது ஒரு ஹாப்பினஸ்ஸை வெளியே வந்து கொண்டு வரும் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸோடு சேர்ந்து நான் டான்ஸ் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு டான்ஸ். ஸோ அதே மாதிரி தான் சினி ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வெஸ்டர்னே வந்து கற்றுக்கிட்டேன் நான். சினி ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபோக் அண்ட் கிளாசிக்கல் ரெண்டுமே தான் ரொம்ப லைக் பண்ணி ஆடுவேன். டூ ஹீரோயின் பேஸ்டான மூவிஸ்லாம் நடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி படங்கள்லாம் ஆன் தி ஜானர்ஸ்லலாம் நடிப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பிகாஸ் அதாவது நிறைய ஆஃபர் வந்திருக்கு எனக்கு இதே மாதிரி தான். ரீசெண்டாக வந்து ஜிவி பிரகாஷ் அவரோட மூவி கூட நிறைய மூவிஸ் வந்து ஆஃபர் வந்திருந்தது எனக்கு, ரெண்டு ஹீரோயினி அப்படின்ட்டு. எனக்கு எப்படின்னா, எனக்கு ஆக்டிங்க்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நான். ஸோ ஆக்டிங் வந்து நம்மளுக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். நம்மளுக்கு ஸ்கோப் இல்லைன்னா ரெண்டு ஹீரோயினாக இருக்கட்டும், மூணு ஹீரோயினாக இருக்கட்டும், சிங்கிள் ஹீரோயினாக இருந்தால் கூட எனக்கு ஆக்டிங்க்கு ஸ்கோப் இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் ரெண்டு ஹீரோயின் மூணு ஹீரோயின் தான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி ஓரியன்டான மூவியாக தான் இருக்குது. பட் திடீர்னு வந்து ஒரு கிளாமர் ரோல், ரொம்ப பயங்கரமான ஒரு போல்ட் கிளாமர் ரோல் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நடிப்பீங்களா? கண்டிப்பாக வந்துட்டு படத்துக்கு கிளாமர், கிளாமர் மீன்ஸ் ரொம்ப வல்காரிட்டி கிளாமர் கிடையாது, டீசன்ட் கொஞ்சம் பார்க்க, அதாவது அந்த மூவிக்கு தேவை அந்த கிளாமர் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, வல்கர் கிளாமர் பண்ண மாட்டேன். அந்த மூவிக்கு தேவை கொஞ்சம் டீசெண்ட், பார்க்குறதுக்கு வந்து டீசெண்டாக தெரியணும் அந்த கிளாமராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி வந்து மூவிக்கு தேவைன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் உங்களுடைய சப்போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க கூட உங்களுக்கு காம்பினேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எனக்கு ஒத்துழைப்பு சொல்லவே தேவையில்லை. ரியலி வந்து ஒரு ஃபேமிலியில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ ஒரு பர்சனை, டைரக்டர் சார் வந்து ஒரு ஃபேமிலியில் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணி எனக்கு எல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு அசிஸ்டன்ட் கேட்டால் ரெண்டு அசிஸ்டண்ட்டாக அனுப்புவார் டைரக்டர் சார் செந்தில் சார். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு, அதாவது ஷூட்டிங் போயிட்டாலே வந்து டைரக்டர் சாரோட வீட்டில் தான் இருப்போம் நாங்கள் எல்லாம். டைரக்டர் சாரோட வீட்டில் இருந்து ரொம்ப ஹாப்பியாக அங்கங்கே வந்து சுற்றிட்டு அவங்க பசங்க கூட, அவங்க அம்மா அப்பா அவங்க கூட பேசிட்டு, ஒரு ஃபேமிலியில் ஒரு இருந்தால் எப்படி இருக்கும், ஷூட்டிங் ஸ்பாட் போய் ஒர்க் பண்ண மாதிரியே கிடையாது எங்களுக்கு. அந்த மாதிரி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒத்துழைப்பு சொன்னீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரியலி கிரேட். பிகாஸ் அந்த மாதிரி வந்து சின்ன விஷயமா இருக்கட்டும் பெரிய விஷயமா இருக்கட்டும் அவ்வளோ வேலை வாங்கி எல்லாமே பர்ஃபெக்டாக பக்காவாக பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் சப்போர்ட்டாக இருந்ததுக்கு. ஸோ நிறைய பேர் உங்கள் ஃபேன்ஸாக இருக்காங்க இங்கே, உங்கள் ஃபேன்ஸுக்கெலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லோரும் எங்களை எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குங்க, கண்டிப்பாக எங்கள் மூவிஸ் பாருங்கள் அப்படின்னு வந்து ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு மூவி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எல்லோரும் மூவி பார்க்குறதுல தப்பு கிடையாது, அதுக்காக வந்து மூவி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இப்போது. ஸோ மூவி எல்லோரும் வந்து தியேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள், அதுதான் ஃபஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் நான். தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள் எங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் எங்களுக்கு ரொம்பவே தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேகனா. ஸோ இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விக்கெலாம் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ஆன்சர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஆன்சர்ஸ், எல்லாமே போல்டாக ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபார்வர்டாக ஆன்சர் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், 100 ஹிட்ஸ் தாண்டி ஓடணும்னு சொல்லிட்டு என்னுடைய பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.